இந்த வீடியோவில் கிரிக்கெட்டில் நடந்த சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க மேட்சுக்குள்ளே போவோம். கிரிக்கெட் ஒரு ஜென்டில்மேன் கேம்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒருத்தர் பண்ணார். 2019 வேர்ல்டு கப்பில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவுக்கு மேட்ச் நடந்துச்சு. அதில் ஸ்டீவ் ஸ்மித் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மேட்ச் பார்த்துட்டு இருந்த ஃபேன்ஸ்லாம் ஸ்டீவ் ஸ்மித்தை சீட்டர் சீட்டர்னு ஸ்மித்தை பார்த்து கத்துனாங்க. ஏன்னா வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி தான் ஸ்டீவ் ஸ்மித் பால் டெம்பரிங் இஷ்யூல மாட்டினாரு. அங்கே பேட்டிங் பண்ணிட்டு இருந்த விராட் கோலி இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் கிட்டலாம் அப்படி பண்ணாதீங்க, ஸ்மித்துக்காக அப்ளஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. ஸ்மித்தும் விராட் கோலிக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போனாரு. விராட் கோலி பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம் தான் சொல்லணும். கிரிக்கெட்டில் ஒவ்வொரு பாலும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. எப்போ வேணால் மேட்ச் மாறும், கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போனேன். அப்படி ஒரு மேட்ச் தான் இது. ஒன் சைடாக போயிட்டு இருந்த மேட்சை பார்த்த ஃபேன்ஸ்லாம் சில பேர் ஃபைனல் ஓவர் பார்க்காமே டிவி ஆஃப் பண்ணிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஆனால் அந்த மேட்சோட ஃபைனல் ஓவர் ஒரு மேஜிக்கல் ஓவர் ஆகிடுச்சு. 2021 ஐபிஎல்ல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. ராஜஸ்தான் ராயல்ஸ் 186 ரன்ஸ் டார்கெட் கொடுத்தாங்க பஞ்சாபுக்கு. அதை ரொம்பவே ஈஸியாக சேஸ் பண்ணுற மாதிரி பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் ஆடினாங்க. கடைசி ஓவரில் வெறும் 4 ரன் மட்டுமே தேவைப்பட்டுச்சு. ஸ்ட்ரைக்கில் மார்க்கரும் நிக்கோலஸ் புரானும் இருந்தாங்க. 8 விக்கெட்டும் கையில் இருந்துச்சு பஞ்சாப் டீமுக்கு. இந்த நிலைமையில தான் ஃபைனல் ஓவரை வீச வந்தார் கார்த்திக் தியாகி. ஒரு மிராக்கல் பவுலிங் போட்டு அந்த ஓவரில் வெறும் 1 ரன் மட்டுமே கொடுத்து ஆர்ஆர் டீமை வின் பண்ண வச்சுட்டாரு. ரெண்டாயிரத்தி 2020 ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் அவார்டு ஒருத்தருக்கு கொடுத்தாங்க. எதுக்கு அந்த அவார்டு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். இப்போ 2011 இங்கிலாந்து விசஸ் இந்தியா நடுவில் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல கிரீஸ்ல இயான் மோர்கனும் இயான் பெல்லும் 137 ரன்ஸோடனும் இருந்தாங்க. மோர்கன் லெஃப்ட் சைட்ல அடிச்சுட்டு ரன்னோட அந்த பால் பவுண்டரியை தொட்டுச்சுன்னு இயான் பெல் நினைக்க ஓடுறதை நிறுத்திட்டு டீ பிரேக்குக்கு கிளம்பிட்டாரு. ஃபீல்டர் கூட பவுண்டரியை தொட்டுச்சுன்னு நினைச்சுதான் த்ரோ பண்ணாரு. ஆனா அந்த பாலை கலெக்ட் பண்ண அபினவ் முகன் ஸ்டம்பிங் பண்ண அதை தேர்ட் அம்பையர் செக் பண்ண அந்த பால் பவுண்டரியை தொடாம பிரவீன் குமார் சர்வ் பண்ணிட்டாருன்னு தெரிய ரொம்பவே கான்ட்ரவர்சியா போன இந்த நேரத்துல டீப் பிரேக் முடிஞ்சு இந்தியா ஃபீல்டர்ஸ்லாம் ரிட்டர்ன் வரும்போது இங்கிலாந்து ஃபேன்ஸ் கோவமா கத்துனாங்க. ஆனா அடுத்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன் என்ட்ரி கொடுத்த உடனே எல்லாரும் இந்தியன் கேப்டன் எம்எஸ் தோனிக்கு கை தட்டினாங்க. அப்படி யார் வந்தாங்கன்னு பார்த்தா அவுட்னு சொல்லப்பட்ட இயான் பெல் அகைன் கிரவுண்டுக்குள்ள வந்து இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணாரு. ஏன்னா இந்தியன் கேப்டன் ஆன தோனி திரும்ப
கிரிக்கெட்டில் சில லக்கும் சில பேட் லக்கும் இருக்கும். ஆனால் அந்த ரெண்டுமே ஒரு பிளேயருக்கு வந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு சம்பவம் தான் இப்போ பார்க்க போகிறோம். 2014 ஐபிஎல்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு மேட்ச் நடந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 22 ஓவரை ஜேம்ஸ் ஃபாக்னர் வீசினார். ஸ்ட்ரைக்கில் இருந்த அமித் மிஸ்ரா அந்த பாலை அடிக்க முடியாமல் விட அதுக்கு ரன்னோட ட்ரை பண்ணார் மிஸ்ரா. ஆனால் கீப்பராக இருந்த சஞ்சு சாம்சன் ரன் அவுட் ஆக்க ட்ரை பண்ணி அந்த பால் ஸ்டம்பில் படாமல் ஃபாக்னர் கிட்ட போயிடுச்சு. அவரும் ரிட்டர்ன் ரன் அவுட் பண்ண ட்ரை பண்ணி அதுவும் ஸ்டம்பில் படாமல் போக அமித் மிஸ்ரா காட்டில் மலைன்னு நினச்சிருப்போம். ஏன்னா அப்படி ஒரு லக்காக இருந்துச்சு அமித் மிஸ்ராக்கு. இவங்க மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கட்டும், நம்ம நெக்ஸ்ட் பாலை பிடிக்க போவோம்னு அசால்ட்டாக போன நம்ம அமித் மிஸ்ரா என்ன ஆனார்னா, trees they're blowing in the breeze.